ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் கௌதமி ஃப்ரம் சென்டம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி எப்படி இருந்ததுங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் 1.2 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 1.3 பார்க்க போகிறோம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நிறைய பேர் அதில் வர்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம். செகண்ட் பர்சன் ஆத்மராம் பாண்டுரங், பிரார்த்தனை சமாஜம். தேர்டு சையத் அகமது கான், அலிகார் இயக்கம். இதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து மீட்பு இயக்கங்கள் என்னென்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம். அடுத்து சமூக இயக்கங்கள் எதுலான்னா புனேயில் ஜோதிபா பூலே, கேரளா நாராயணன் குரு, ஐயன் காளி ரெண்டு பேரும், தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்தி தாசர் இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தன்னால் முடிஞ்ச சமூக இயக்கங்களை சீர்திருத்துறாங்க. இதை தொடர்ந்து கற்றறிந்த மேலை நாட்டினர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மேல் சிந்தனைகளின் விளைவாக தான் இந்திய தேசிய உணர்வு அப்படிங்கிறது உதயமாகுது. 1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. அதை தொடர்ந்து ஏனைய சமூக பண்பாடு அமைப்புகளான பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆரிய சமாஜம் 1875 நிறுவப்படுது. ராயோட முயற்சி, கேசர் சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்த சீர்திருத்தவாதிகளால் தொடரப்படுது. அவங்க எல்லாருமே சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை திருமணம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒழிக்கிறாங்க. இந்த மாதிரி காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே வருது. அடுத்து 1.4 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது 1857 நடந்த பேரெழுச்சி தான். அதுக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு பழி தீர்க்கப்படாமலே இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இராணுவத்தினர் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக பாகுபாடோடு நடந்துக்கிறாங்க இந்தியர்கள்கிட்ட. அவங்கள ஏதாவது பேசுனாங்கன்னா தூக்கிலிடுறது, விசாரணைகள் மூலமாக வந்து அவங்கள மட்டம் தட்டுறது, நிறைய கொடூரமான தண்டனைகள் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. 1857 ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படை வந்து டெல்லியை முற்றுகையிடுறாங்க. அங்கே இருந்த ஆளுநர் எல்ஃபின்ஸ்டன் அப்படிங்கிற பர்சன் எதிர்கால அரச பிரதிநிதியாக இருந்த ஜான் லாரன்ஸுக்கு 1864 நம்ம நண்பன் பகைவருங்கிற வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம அதை பழிவாங்கிற நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டே இருக்கணும், அதை பொறுத்த மட்டும் கொள்ளையடிக்கிற விஷயம் இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து நாதிர்ஷாவையும் மிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து அவங்களுக்குள்ள இனப்பாகுபாடு. உயர் இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்தியர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, பிரிட்டிஷ்காரங்களை தான் அப்பாயின்ட் பண்ணுங்கிறதுல குறியாக இருந்தாங்க. ஒரே நேரத்தில் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலேயும் தேர்வு நடத்தணும் அப்படின்னு இவங்க இந்தியர்கள் வச்ச கோரிக்கைகளை ஏற்க மறுத்தாங்க. அப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸை வந்துட்டு ரொம்ப ஏதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜை 21 இருந்து 19 குறைச்சாங்க. அப்போ தான் வந்து அவங்களால நிறைய எக்ஸாம் எழுத முடியாதுன்னு இவங்க திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுடர் நடவடிக்கைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்கிறவங்கள தண்டனைக்குள்ளாக்குற சட்டங்களை எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1870 பிரிவு 124 கீழ் ஏ ஒழுங்காற்று சட்டம், 1878 பிராந்திய மொழி சட்டம், இது எல்லாத்தையும் வந்துட்டு எதிர்ப்புகளை தூண்டுதுன்னு சொல்லிட்டு தூண்டுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. அடுத்து பத்திரிகைகளோட பங்கு. அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு முக்கிய நிகழ்வு. அது தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்கல் இது எல்லாத்தையும் எல்லா பக்கமும் பரப்புறக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ராஜாராம் மோகன் ராய் வங்காளமொழி பத்திரிகை 1921 சம்பத் கௌமதி, இன்னொன்று பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உத் உல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகை. அதுபோக தேசிய பிராந்திய மொழிகள்லையும் பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. அதில் சிலது என்னென்னா அமிர்த பஜார் பத்திரிக்கா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிப்யூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேசமித்ரன் இது எல்லாமே. அடுத்து இந்தியாவோட பழம்பெருமையை வணங்குறது. மேலை நாட்டு அறிஞர்கள் வந்துட்டு அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்கிறாங்க. இந்தியாவோட மரபு புலமை இதனால் செழுமையால் கவரப்பட்ட படித்த வர்க்கத்தினர் வந்துட்டு அதை திரும்ப மீட்டெடுக்கணுங்கிற ஆர்வத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. தேசியத்தோட குறிக்கோளாக இருந்த இந்திய சிந்தனை, இந்திய குணநலன்கள், இந்திய உணர்வுகள், இந்திய ஆற்றல், இந்தியாவோட உன்னதத்தை மீட்டெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கோஸ் எழுதுகிறார். அடுத்து 1.5 இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுது. 1952 பிப்ரவரி 26 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் உருவாகுது. நில உடைமை வர்க்கத்தினர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பர்சன் கஜலு லட்சுமி நரசு அப்படிங்கிற பர்சன் தான். இவங்க வருவாய், கல்வி, நீதி பற்றின துறைகளை தங்களுக்குள்ள குறைகளை வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த அமைப்பு தனக்கான
கையெழுத்து போட்டு அந்த பாராளுமன்றத்தில் வந்துட்டு சமர்ப்பிக்கிறாங்க குறைகள் எல்லாத்தையுமே. ஆனால் 1952 டிசம்பர்லேயே சமர்ப்பிக்கிறாங்க. டைரெக்டாக வந்துட்டு மகாராணியோட கட்டுப்பாட்டில் இந்தியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க, பட் வந்து முடியலை. 1853 ஆங்கிலேயர்கள் வந்து பட்டயச்சட்டம் அப்படிங்கிறத இயற்றுறாங்க. அதை ஆய்வு செய்கிறதுக்காக செய்மோர் அப்படிங்கிற பர்சன் வந்துட்டு இருக்கிறாரு. ஜமீன்தாரி ரயத்வாரி அந்த முறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சுட்டி காட்டினாங்க. பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்கணும், நீதித்துறையில் அதாவது அந்த பிராந்திய மொழி அந்த வட்டார மொழி தெரிஞ்சவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருந்தாங்க. செய்மோர் வராரு, அவர் குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி எல்லா இடங்களையும் பார்வையிடுறாரு. இருந்தாலும் 1853 பட்டய சட்டம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதி வழங்குது. இதை எல்லாருமே வந்துட்டு எதிர்க்கிறாங்க, இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கடுத்து தன்னோட ரெண்டாவது மனுவை 14,000 நபர்களால் கையெழுத்து பெறப்பட்டு ஆங்கில பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இதனோட ஆயுட்காலம் குறைவு தான். 1866 லக்ஷ்மி நரசு வந்து இயற்கை எழுதிடுறாரு. 81 இந்த அமைப்பே இல்லாமல் போச்சு. ஆனாலும் ஃபஸ்ட்டு தன்னோட குறைகளை எடுத்து சொல்கிறதுக்கு இவங்க உருவாக்கின இந்த அமைப்பு ரொம்பவுமே பிரபலமாக இருந்தது. அதுக்கடுத்தது சென்னை மகாஜன சங்கம் 1884 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மே மாதம் 16 ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்குது. அதில் சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது முடித்ததுக்கப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுது. அதனோட முதல் மாநாடு பம்பாயில் நடக்குது. அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட சென்னை மாகாண சங்கத்தை சாரி மகாஜன சங்கத்தை இணைக்கிறாங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1875 ஆங்கிலேய அந்த கொள்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெறுது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். இந்தியா ஒரே நாடு அப்படின்னு கருத்தோடு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். அது தேசியவாதம் அப்படிங்கிற கருத்தை அறிமுகம் செய்யுது. இதை ஸ்டார்ட் பண்ணது ஆலன் ஆக்டோவியன் ஹியூமு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவர் டபிள்யூசி பானர்ஜி. 1884 பிரம்மநாட சபை கூட்டத்தில் தலைமையேற்றிருந்தார் ஆலன் ஆக்டோவியன் ஹியூமு. அதை தொடர்ந்து இவங்க இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 December 28 பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டபிள்யூசி பானர்ஜி தான் அதில் தலைவராக இருந்தார். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், நிறைய இடங்களில் வெற்றி பெற வைக்கணும், தன்னோட கருத்துக்களுக்கு வலிமை சேர்க்கணும், தேசியம் அப்படிங்கிற கருத்துக்கு வலிமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 100 குறைவான உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தன்னோட பகுதியில் இருக்கிற பிரதிநிதிகளை திரட்டுறதுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கிறாங்க. அரசியல் அமைப்பு, அரசியல் ரீதியாக நம்ம இடம் உள்ளே போனாதான் நிறைய நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்காக செய்ய முடியும்னு சொல்லிட்டு அரசியலில் பங்கேற்பதற்கான வாய்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. பொருளாதார ரீதியாக மக்களுக்கு கரெக்டான வரி விதிப்பு இருக்கணும், தேவையில்லாத அதிகமான வரிகள் வந்து செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ரீதியிலையும், கமியான வரி செலுத்துகிறவங்கள அதாவது இறக்குமதி வரிகளெல்லாம் கமியாக செலுத்துகிறவங்கள அதிக வரி செலுத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேஜில் இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு எந்தெந்த இடத்துல நடந்தது, எப்பப்போ சிறப்பு மாநாடுகள் நடந்தது, எந்த வருஷங்கள் நடைபெறலை, இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. குடிமை பணிகள் வந்து இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே இடத்துல நடத்தணும். ஏன்னா கற்றறிந்த இந்தியர்கள் லண்டன் போகிறதுக்கு காசு இல்லைன்னா அதுக்காக எக்ஸாம் எழுதாமல் விடக்கூடாது, அவங்க இங்கேயே வந்து எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கிய குறிக்கோளோடு இருந்தாங்க. நீதித்துறை ஒருதலைபட்சமாக நடத்தக்கூடாது. ஏன்னா இல்பர்ட் மசோதா பார்த்தோம் இல்லைங்களா, ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து தொடக்ககால தேசியவாதிகளோட பங்களிப்பு 85 உருவானது, 15 வரைக்கும் அதாவது 20 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் அந்த மாதிரி நிறைய இதிலலாம் படித்த காங்கிரஸ்காரர்கள் வந்து இருந்தாங்க. உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார் அமைப்பாக தான் அதையே ஆக்குனாங்க. அவங்கள மிதவாத தேசியவாதிகள்னு சொல்கிறோம். அவங்க காலனி அந்த ஆதிக்கத்தை பற்றின ஒரு புரிதலோடு தன்னோட லைஃப்பை ரன் பண்ணாங்க. ஒரே நாடு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்கள வந்து எதிர்க்கலை, பிரிட்டிஷ்காரங்களை வந்து எதிர்க்காமல் அவங்களோட இணக்கமாக போய் தன்னோட இதையே செஞ்சுக்கலான்னு நினச்சாங்க. 1890 பிற்பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் வந்து வளருது. அதில் முக்கியமான 3 பர்சன்ஸ் பிபின் சந்திரபால், பால் கங்காதர் திலகர்,
லாலா லஜ்பத்ரா இந்த மூணு பேர் வெறும் மனுக்கள் எழுதுறது மன்றாடி கேட்டுக்கிறதுனால மட்டும் இது பண்ண முடியாது. நம்ம போராட்டம் நடத்தணும், நம்மளோட அணுகுமுறைகளை மாற்றிக்கணும், தீவிர அணுகுமுறைகளை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள தீவிர தேசியவாதிகள்னு சொல்கிறோம். 1897 திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு முழங்குறார் முழக்கமிடுறார். அப்போது அந்த சுயராஜ்யத்தோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லி கொடுக்குறாரு. எதிரெதிர் துருவங்களில் இருந்தாலும் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேருமே வந்துட்டு இவர் இந்திய தேசியவாதிகள் இயக்கத்தில் முக்கிய கூறுகளாக இருந்தாங்க. உண்மையில் சுதேச இயக்கம் தோன்றுவதற்கு இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. 1905 ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அந்த வங்காள வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது, அதை எதிர்க்கிறாங்க. அந்த டைமில் தான் சுதேசி இயக்கம், சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கப்படுது. மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க, ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கிறாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. பத்திரிகைகள் முதலான பல வழிகளில் தேசிய உணர்வை வளர்க்குறாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டப்போ அதனோட பகுதி உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் வந்துட்டு பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க. தொடக்கத்தில் விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்களில் பெரும்பாலானோர் பத்திரிகைகளில் எழுதுவதில் ஈடுபட்டாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பர்சன் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல், ராஷ்ட்ர கோப்தர் அப்படிங்கிற இரு பத்திரிகைகளை தொடங்கி அதில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலிங்கிற செய்தி பத்திரிகையும், திலகர் வந்து கேசரி மராட்டா அப்படிங்கிற செய்தி பத்திரிகைகளையும் ஆசிரியர்களாக திகழ்கிறாங்க. இந்த மாதிரி பல வரிகளில் மக்கள்கிட்ட கருத்துக்களை பரப்பி தன்னோட முயற்சிகளுக்கு வலிமை சேர்க்குறாங்க. மக்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பத்திரிகைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மத்திய வகுப்பினர் அப்படிங்கிற இதில் கைவேலை கலைஞர்கள் தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உருவாக்க முடியும்னு பாலகங்காதர திலகர் நம்புகிறாரு. தேசிய இயக்கத்தில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு. அவங்களோட மனநிறைவின்மையை பரப்புறதுக்கு பத்திரிகைகளை யூஸ் பண்ணிக்கிறார். அப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். எப்போன்னா 1897 ஜூலை 27 திலகர் வந்து கைது செய்யப்படுறார். அதுக்காக எதன் கீழனா இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124(7) அப்படிங்கிறதுக்கு கீழே அவர் வந்துட்டு கைது செய்யப்படுறாரு. தீவிர தேசியவாதிகள் தனியாகவும் மிதவாதிகள் தனியாகவும் இருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டதை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், இந்த இரு சுதந்திரங்களும் வந்துட்டு உரிமைகளும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது 1.6 நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடு. இந்திய தேசியத்தோட முதுபெரும் தலைவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. 1870 பம்பாய் மாநகர கழகத்திற்கு நகரசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் லண்டனில் இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய இயக்கம் 1866 ரெண்டு அமைப்புகளை உருவாக்குறாரு. 3 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எழுதின புக்கு வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் 1901 எழுதுகிறாரு. விடுதலை போராட்டத்தில் அவர் செய்த முக்கிய பங்களிப்பு தான் இது. அந்த புக்கில் செல்வ சுரண்டல் அப்படிங்கிற கோட்பாடு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வரியை வசூல் பண்ணுறோன்னா அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு தான் அதை யூஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு ஆங்கிலேயரோட நலத்துக்கு அதை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது, பட் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நட்டம் தான் ஏற்படுத்திருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லி முடிக்கிறாரு. இதோட இந்த லெசன் முடியுது. இதோட ஷார்ட்னஸ் என்னென்னா, நிலவருவாய் அந்த சீர்திருத்தங்களெல்லாம் வந்து எப்படி இருந்ததுங்கிறத சொல்லியிருக்காங்க. தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதுனால யாருக்கெல்லாம் வேலை இழந்தாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பட்னியிலிருந்து தப்பிச்சவங்க தான் ஆங்கில பேரரசு, அது தப்பிக்கிறதுக்காக தான் ஆங்கில பேரரசோட காலனிக்கு குடிபெயர்ந்தாங்க. ஒரு உயர்ந்த வகுப்பினரை ஆங்கிலேயர்கள் வந்து மேலை கல்வி மூலமாக உருவாக்குனாங்க. அவங்க தன்னோட சுதந்திரம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னென்ன பங்களிப்புகள் செஞ்சாங்க. அப்படி வந்தப்போ 1852 சென்னை வாசிகள் சங்கம், 1884 சென்னை மகாஜன சங்கம், 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் இதெல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்போது கற்பித்தவங்க அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸாக இருந்தாங்க. சுரண்டல் கோட்பாடு பற்றி அவங்க நிறைய டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தாங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.